சிக்கன் சிக்கன் வந்து பிரியாணிக்கு மேக்னேட் பண்ணிக்கலாங்க. பிரியாணி மசாலா 9 கிராம் போட்டுக்கிறேன். 1 கிலோ சிக்கனுக்கு 50 கிராம் பிரியாணி மசாலா. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துங்க. சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. எல்லாமே காரம் உப்பு எல்லாமே எல்லா சிக்கன்லையும் போடுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 ஸ்டார் பூ, 2 ஜாதிபத்திரி, 4 ஏலக்காய் போட்டிருக்கேன், 3 லவங்கம் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கடல் பாசி. இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு. இது நல்லா கொஞ்சம் சுருக்க வதக்கிக்கலாங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிட்டோம். அந்த இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே கொஞ்சம் சிக்கன்ல கொஞ்சம் போட்டிருக்கோம், மீதியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்துக்கலாங்க. புதினா 1 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா நம்ம குழைய வதக்கிக்கலாங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழைய வதக்கிக்கோங்க. வதக்கணும். நம்ம மேக்னேட் பண்ண சிக்கனை போட்டுடலாம்.
நீங்க சிக்கனை நல்லா ஊற, ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு செஞ்சீங்கன்னா தான் அதில் நல்லா உப்பு காரம் ஊறும், பிரியாணி நல்லா டேஸ்டாக இருக்குங்க. நீங்கள் சிக்கனை ஊற வைக்காமல் செஞ்சீங்கன்னா அதில் உப்பு காரமே இருக்காது. கொஞ்சம் காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கிறாங்க, ஒரு அரை ஸ்பூனு. இது கலருக்கோசரம் தான். காரம் பத்தினா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க, அப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வர அளவுக்கு வதக்கணும். அப்பப்போ கொஞ்சம் கலரி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போதான் எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நம்ம வந்து தண்ணி சேர்த்துடலாம். ஏன்னா நல்லா எப்படி தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி. நான் வந்து 4 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன், அதனால 6 கப்பு தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் சிக்கனில் கொஞ்சம் தண்ணி நிறைய இருக்கிற மாதிரி இருந்தால் 1 கப்பு தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த அளவுக்கு சிக்கன்ல தண்ணி இல்லை, அதனால வந்து நான் 1:5 சேர்த்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்க உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. காரம் பத்தலைன்னா நீங்க இப்போ சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு பத்தலைங்க, அதனால நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே சிக்கன்லையும் மேக்னேட் பண்ணும்போது உப்பு சேர்த்துருக்கோம், வெங்காயம் வதங்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால நீங்க பார்த்துங்க திருப்பி போட்டுக்குங்க. நல்லா கலக்கி விட்டுக்குங்க, காரம் பார்த்துக்குங்க. காரம் பத்தலைன்னா இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிக்கிட்டோன்ட்டு நான் பாசுமதி ரைஸ் வந்து 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணியெலாம் வடிச்சிட்டு போட்டுக்குங்க, அரிசியில் தண்ணியோடு போட்டுறாதீங்க. இப்போ சாதம் குழஞ்சிடும். நம்ம பிரியாணிக்கு வந்து உப்பு போடும்போது கொஞ்சம் உப்பு வந்து கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி போட்டுங்க. அப்போ தான் வந்து சாதம் வெந்து வரும்போது நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் உப்பு. நல்லா 1 மணி நேரம் நல்லா அரிசி வந்து நல்லா ஊற வச்சு சேர்த்துக்குங்க. ஒரு லெமன் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க, இந்த ஜூஸ் புழிஞ்சு அதில் ஊற்றிக்கலாம். நல்லா கொதி வரட்டும்னு சிம்மில் வச்சு நம்ம தட்டு போட்டு மூடிடலாங்க. இன்னும் கொதிக்கல, கொதி வரட்டும். நல்லா இந்த அளவு கொதி வந்த உடனே நம்ம வந்து மல்லித்தலையும் புதினா தலையும் கொஞ்சம் மேலோடு தூவிக்கலாங்க. இது வந்து மல்லித்தலை, புதினா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ லாஸ்டா தூணா வாசனை நல்லா இருக்கும், அதனால சும்மா ஒரு கொஞ்சம் லைட்டா கலக்கி விடுங்க. நான் சாதம் உடைஞ்சிடும், சும்மா லைட்டா கலக்கி விட்டுட்டு நம்ம நல்லா சிம்ல போட்டு மூடி போட்டு மூடிடலாம். நல்லா ஒரு 15 நிமிஷத்துல சாதம் நல்லா மலர்ந்துடும். பாருங்க, நம்ம தட்டு போட்டு நல்லா சிம்ல வச்சு ஒரு 15 நிமிஷம் வச்சேன். 15 நிமிஷம் இருந்தால் 20 நிமிஷம் வச்சேன். சாதம் பாருங்க நல்லா மலர்ந்துருச்சு பாருங்க. சும்மா
சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. எப்படி வருது? நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு. சாதாரண உதிரியா இருக்கா? நல்லா வெந்திருக்கு. சாப்பிட்றதுக்கு நல்லா கறியும் நல்லா வந்து சூடாக இருக்கு. நல்லா இருக்குதா? நல்லா இருக்குமா? சூப்பர்.